தினம் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் இரண்டாவது வியாழக்கிழமை உலக சிறுநீரக தினமாக எல்லா நாடுகளிலும் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த வருடம் மார்ச் மாதம் இரண்டாவது வியாழக்கிழமை 8ஆம் தேதி உலக சிறுநீரக தினமாக அனுசரிக்கப்பட்டது. அதே மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேயாகவும் அமைந்தது. அந்த காரணத்தினால் இந்த வருடத்தைய உலக சிறுநீரக தினத்தின் மைய கருத்து தீம் விமன்ஸ் ஹெல்த் அண்ட் கிட்னி டிசீசஸ் மகளிர் நோய்களும் சிறுநீரக நோய் என்ற முறையிலே அந்த மைய கரு அமைந்திருக்கின்றது. அரசு ஸ்டான்லி மருத்துவமனை சார்பில் சிறுநீரக அறுவை சிகிச்சை துறையின் சார்பிலே இன்று உலக சிறுநீரக தினம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையிலே அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். சிறுநீரக நோய்கள் பொதுமக்களிடையே அதிகமாக இப்பொழுது காணப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் சிறுநீரக நோயினால் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. சிறுநீரக நோய்கள் ஆண்களை விட பெண்களுக்கு அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. அதற்கான நோயை கண்டுபிடிக்கும் முறைகள் அதற்கான சிகிச்சை முறைகளை சரியாக நாம் பின்பற்றினால் சிறுநீரக நோயினை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். சிறுநீரக நோய்களுக்கான சிகிச்சை முறைகள் டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை முறைகள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் போன்றவை பெண்களை விட அந்த வசதிகள் ஆண்களுக்கே அதிகமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே சிறுநீரக நோய்களை கண்டறியும் விதமும் அதற்கான சிகிச்சை முறைகளும் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சரியான சமமான முறையிலே கிடைக்க வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்பட வேண்டும் என்பதற்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனையின் சார்பிலே இந்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசு ஸ்டான்லி மருத்துவமனையிலே சிறுநீரகவியல் துறை மற்றும் சிறுநீரக அறுவை சிகிச்சை துறை இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூராலஜி என்ற துறைகள் இருக்கின்றன. இங்கு சிறுநீரக நோய்களை கண்டறியும் வசதிகளும் சிறுநீரக நோய்களுக்கான சிகிச்சை முறைகளும் இங்கே முழுமையான அளவிலே கிடைக்கும். டயாலிசிஸ் சென்டர் இங்கே அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ளது. இங்கு 30 டயாலிசிஸ் கருவிகள் உள்ளன. ஒவ்வொரு நாளும் 25லிருந்து 35 நோயாளிகள் டயாலிசிஸ் சிகிச்சை பெறுகிறார்கள். இங்கு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையிலே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையும் வெற்றிகரமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரை 792 நோயாளிகளுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்திருக்கின்றது. சிறுநீரக நோய்கள் நாள்பட்ட சிறுநீரக நோய்கள் கிராடிக் கிட்னி டிசீஸ் என்ற நோய்கள் வருவதற்கு காரணங்கள் பிளட் ப்ரெஷர் உயர் இரத்த அழுத்த நோய் சர்க்கரை வியாதி சிறுநீரக தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் போன்ற காரணங்களால் ஒருவருக்கு நாள்பட்ட கிரானிக் கிட்னி டிசீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு 2 லிட்டரிலிருந்து 3 லிட்டர் வரை தண்ணீர் குடிப்பது நல்லது. அது சிறுநீரக நோய்கள் வருவதை தடுக்கும். அதுபோல ஒருவருக்கு காய்ச்சல் அல்லது உடல் வலி முதுகு வலி முட்டு வலி போன்ற நோய்களுக்கு மருத்துவரை அணுக வேண்டும், மருத்துவமனைகளை அணுக வேண்டும். மருத்துவரையோ மருத்துவமனையோ அணுகாமல் நேரடியாக மருந்து கடைகளுக்கு சென்று சொந்தமாக மருந்துகள் வாங்கி சாப்பிடுவது செல்ஃப் மெடிகேஷன் மருந்து கடைகளை வாங்குவது ஓவர் தி கவுண்டர் பர்ச்சேஸ் போன்ற முறைகளை பின்பற்றுவதன் மூலமாக சிறுநீரக நோய்கள் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் என்எஸ்ஏஐடிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆஸ்பிரின் போன்ற மாத்திரைகள் ப்ரூஃபன் போன்ற மாத்திரைகள் டைக்ளோஃபெனாக் போன்ற மாத்திரைகள் பாராசிட்டமல் போன்ற மாத்திரைகள் கூட மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் மருந்து கடைகளிலே நேரடியாக வாங்கி சாப்பிடுவது என்பது சிறுநீரகங்களை பாதிப்படைவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். ஆமாம் சார், உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் கூட. ஆமாம் சார்,